பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நமக்கெல்லாம் ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒன்று எனர்ஜிட்டிக்கான ஒரு நல்ல ஒரு உந்துதலாக இந்த விளாக் இருக்குன்றதில் எந்த ஐயப்பாடும் இல்லைங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும் வாழ்க்கையில் நம்ம பின்னாடி இந்த மாதிரிலாம் ஆகணும் இந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகணும் இந்த மாதிரி ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவுகள் இருக்குங்க அந்த மாதிரி கனவுகளை நனவாக்க துடிப்பவர்களுக்கு இது மிக சிறந்த உதாரணமாக இருக்குங்க இவங்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கல்பனா சாவ்லா இவங்களை பற்றி தான் இந்த சாதனையாளர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கல்பனா சாவ்லா இந்த சிங்க பெண்ணை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மாணவ மாணவியர்களுக்கு இவர்களுடைய ஒரு வாழ்க்கை பயணம் ஒரு முக்கியமான அவங்களுடைய வாழ்க்கை பயண பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சிறந்த ஒரு மோட்டிவேஷன் கூட சொல்லலாம் எப்படிலாம் அவங்க போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற்று சாதனை படைத்தாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சிறந்த ரோல் மாடல்னு சொல்லலாங்க கல்பனா சாவ்லாவை பற்றி ஹரியானா மாநிலத்தில் ஹரியானா மாநிலத்தில் பஞ்சாப் குடும்பத்தில் அவங்க கல்பனா சாவ்லா விண்வெளியில் பறக்கணும்னு இவங்களுடைய நெடுநாள் கனவு எப்போதுமே சின்ன வயசுலேருந்தே அதே சிந்தனை அதே தாட் அதுக்காகவே நம்ம உழைக்கணும் அதுக்காகவே அந்த தாட்லேயே இருப்பாங்க எப்போதுமே அதை அந்த எண்ணத்தை அவங்க சாதித்து காமிச்சாங்க விண்வெளிக்கு பறந்த இந்தியாவின் முதல் பெண்மணி என்ற ஒரு பெருமையை உடையவங்க அந்த பெருமைக்குரியவங்க கல்பனா சாவலாங்க அரசாங்கத்தில் அரசாங்க பள்ளியில் ஆரம்பத்தில் ஆரம்ப நிலையில் இவங்க அங்கே தாங்க படித்தாங்க அங்கே தான் தன்னுடைய கனவுக்கே நிறைய ஃபவுண்டேஷன் கிடச்சிது அவங்களுக்கு அங்கேருந்து படிப்படியாக மேலே வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்தாங்க கடைசியில் விண்வெளி பொறியாளராக அவங்க சாதிச்சு காமிச்சினாங்க அந்த பெருமை அவங்கள தாங்க சேரும் சின்ன வயசுலேயே எல்லாருமே தன்னுடைய கனவுகளை எய்ம்ஸை அவங்க விளையாட்டுலேயே பல நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சில குழந்தைங்க ஒரு ரோல் மாடலாக காரை வச்சுக்கின்னு விளையாடும் சில பேர் வந்து டூல்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க சில பேர் டாக்டரோட யூஸ் பண்ணுற ஸ்டெதஸ்கோப் இந்த மாதிரியான பொருளை காலில் வச்சுட்டு விளையாடுவாங்க காதலை வச்சுக்கிட்டு விளையாடுவாங்க சில பேர் டீச்சர்ஸ் மாதிரி ஒரு இமேஜினேஷன் வச்சுட்டு ஸ்கேலை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஏ ஆப்பிள் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் குழந்தைங்க விளையாடும் இவங்க அந்த வரிசையில் இவங்க எப்படி சின்ன வயசில் பண்ணாங்கன்னா இவங்க எப்படி விளையாடுவாங்கன்னா ஒரு ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டு ஃப்ளைட் பொம்மையை வச்சுக்கிட்டு ஏரோப்ளைனை வச்சுக்கிட்டு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டரை வச்சுக்கிட்டு ராக்கெட் இதெல்லாம் தான் இவங்களுடைய ப்ளே திங்ஸாக சின்ன வயசில் இருந்ததுங்க பேப்பரில் கூட அந்த மாதிரிலாம் பிளேன் மாதிரிலாம் செய்து இவங்க விளையாடுவாங்க அதாவது அவங்களுடைய தான் ஒரு ஒரு இதுலேயும் ரியாக்ட் பண்ணிச்சு பஞ்சாபில் பொறியியல் கல்லூரியில் பட்டம் பெற்றாங்க பிறகு அங்கேருந்து நைன்டீன் எயிட்டி ஃபோரில் அமெரிக்காவில் டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டியில் விண்வெளி பொறியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றாங்க அதோடு நின்றுங்க மேலே 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 படிக்க ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லை இவ்வளோ பெரிய சாதனைக்கு ஸ்பேஸுக்கு போகணும் நம்ம விண்வெளியை தொடணும் உச்சத்தை தொடணும் அப்படின்ற அவங்களுக்கு வந்து வெறும் புத்தகங்கள் வெறும் படிப்பு மட்டும் இல்லாத பட்டங்கள் மட்டும் இல்லாத ரியல் சாதனையாளரை ஆராய்ச்சியாளரை இவங்களுடைய புத்தகங்கள் பல்வேறு ஏடுகளை அவங்க ரெஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க அப்பா சொல்கிறாரு இவங்க எப்போதுமே புக்ஸ் ரொம்ப விரும்பி படிப்பாங்களாம் அவங்க ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் அண்டு அவங்களுடைய ரூம்லேயே ஆகட்டும் நிறைய புக்ஸ் அவங்கள சூழ்ந்து இருக்குமா ஸோ அந்த அளவுக்கு எப்போதுமே தன்னுடைய எண்ண உணர்வுகளுக்கு வாழ்க்கையினுடைய உயரக்கூடிய உத்வேகத்துக்கு ஏற்றார் மாதிரியான புத்தகங்கள் அவங்கள சுற்றி இருக்குங்க அவங்களுடைய தாகத்துக்கு அவங்களுடைய அறிவு தாகத்துக்கு எல்லாமே அந்த புத்தகங்கள் தாங்க அவங்கள வந்து மேலும் மேலும் அவங்கள உருவாக்குச்சின்னு சொல்லலாம் மேலே 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 படிச்சுக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேருடைய ரெஃபரன்ஸு ஆராய்ச்சியாளர்களுடைய கட்டுரைகள் இதெல்லாம் நிறைய ரெஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களுக்குள்ள மேலும் மேலும் எண்ணத்துக்கு அந்த புத்தகங்கள் தான் அவங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு வாழ்க்கையினுடைய ஓட்டங்களுக்கு வாழ்க்கையினுடைய பிற்கால வாழ்க்கையினுடைய சாதனைக்கு அந்த புத்தகங்கள் எல்லாமே ஒரு உரமாக இருந்ததுன்னு சொல்லலாங்க ஒரு செடிக்கு எப்படி வளர வளர நல்லா வளர்த்துக்கு செழிப்பாக வளர்த்துக்கு காய்கனி கொடுக்கறதுக்கு உரங்கள் தேவையோ அதுபோல் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எண்ண கனவுகளுக்கு கல்பனா சாவல் அவங்க இந்த புத்தகங்களும் பலருடைய ஆராய்ச்சியினாளனுடைய கட்டுரைகள் நிறைய ரெஃபர் பண்ணி அதை மேல் மேலும் தனக்கு சாதகமாக அதை தன்னுடைய எண்ணங்களுக்கு உரமாக்கிட்டாங்கன்னு சொல்லலாங்க அதான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை தன்னுடைய எண்ணம் எதுவாக இருக்குமோ அப்படி தான் வாழ்க்கையும் அமையும் அந்த வித ஒரு எண்ணத்தினுடைய உத்வேகத்தின்படி இந்த மாதிரிலாம் அவங்க தன்னுடைய நேரத்தை ஸ்பென்ட் பண்ணதனால ஈஸியாக அவங்களால் அவங்களுடைய எண்ணத்தை அவங்களுடைய ஃப்யூச்சரை அவங்களால் கரெக்டாக சாதிக்க முடியும்னு சொல்லாங்க நாசா விண்வெளியில் பயிற்சி பெறுவதற்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க நிறையன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் அப்ளை பண்ணியிருந்தாங்க டக்குன்னு எல்லாரையும் கூப்பிட்ற முடியுமா அதுக்கு ஒரு டேலண்ட்டு இப்படி இப்படி திறமைகள் இந்த மாதிரி மதிநுட்பங்கள் அது மேலே இங்கே இட்ஸ் நாட் அ க்ரௌண்டை மேலே ஸ்பேஸில் அதுக்கு டேக்கிள் பண்ணக்கூடிய ஹெல்த் கண்டிஷன் எப்படிலாம் இருக்குது எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கணும் சாதாரண விஷயம் இல்லை ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் நிறைய பேர் வந்திருந்தாங்க கடைசியில் இதில் ஜஸ்ட் ஜெயிச்சது சக்ஸஸ் ஆனது வெறும் ஆறு பேர் தாங்க அந்த ஆறு பேரில் அந்த ஆறு பேரில் நம்ம கல்பனா சாவ்லாவும் ஒருத்தரும் இந்தியாவில் அவங்க செலெக்ட் ஆகியிருக்காங்க இந்தியாவிலேருந்து செலக்ட் ஆனவங்க கல்பனா சாவ்லா பெண்மணி இவங்க தான் அந்த பெருமைக்குறைவங்க வெறும் எடுத்த உடனே ஓகே செலக்டட்னு உடனே உள்ளே இது பண்ணிட மாட்டாங்க அதுக்கு பல்வேறு டெஸ்ட்டுகள் பல்வேறு பயிற்சிகள் எல்லாமே ப்ராக்டிக்கல் டெக்னிக்கல் எல்லா டெஸ்ட்டுமே எல்லாத்தையுமே அட்டன் பண்ணாங்க எல்லாத்துலேயுமே பாஸ் 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 செலக்டட் எண்ணம் போல் வாழ்க்கை ஏற்கனவே சின்ன கனவுகள் ஈஸியாக கேக்வாக்க ஆயிடுச்சு அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஒர்க் சின்ன வயசுலேருந்தே வெறும் அவங்க காகிதத்துலேயே பிளேன் செய்து பார்ப்பாங்க விளையாடுவாங்க ராக்கெட்டை செய்து விளையாடுவாங்க இதுதான் அவங்களுடைய சின்ன வயசு டாய்ஸ் அது மட்டும் இல்லை தான் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு மேலே போகிற ஃப்ளைட் சவுண்ட் கேட்டால் போதும் உடனே வீதிக்கு வந்து அதை ஃபுல்லாக அண்ணாந்து பார்ப்பாங்க அதில் நம்ம போகணும் அதில் நம்ம பறக்கணும் அந்த அளவுக்கு நம்ம உயரத்தோடு இருக்கணும் உயரத்தில் போகணும் அது உள்ளே போகணும் இதெல்லாம் எப்படி நடக்குது இதெல்லாம் எப்படி மிஷின்ஸ் எப்படி என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி டெக்னிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு மேலும் மேலும் வீதியில் வந்து அந்த ஃப்ளைட் போகிற வரைக்கும் மறைகிற வரைக்கும் பார்த்துட்ருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் அதுதாங்க இப்போ நினை நிறைவேறுச்சின்னு சொல்லணும் அந்த எண்ணக்கனவுகள் தான் அந்த ஆறு பேர் ஆயிரக்கணக்கான செலக்ட் பண்ணதில் அதுலேருந்து பிக்கப் பண்ணதில் வெறும் சூஸ் பண்ணதில் அந்த ஆறு பேர் தான் எக்ஸலண்ட் அந்த ஆறில் ஆறு பேர்ல இவங்களும் ஒருத்தர் முதல் விண்வெளி பயணம் நைன்டீன் நைன்டி செவனில் ஆறு பேருடன் கொலம்பியா விண்வெளி ஊர்திங்க எஸ்டிஎஸ் எயிட்டி செவன் பயணம் துறை சார்ந்த பொறுப்புகள் ப்ளஸ் அவங்களுக்கு எல்லாத்தையுமே சேலஞ்சு டாஸ்கை எடுத்துக்கிட்டாங்க எக்ஸலண்ட் டாஸ்க் மேலே ஸ்பேஸில் சிக்ஸ்டீன் டேஸ் ஆராய்ச்சியில் ராத்திரியும் பகலும் ஈடுபட்டு அந்த விண்கலம் டூ ஃபிஃப்டி டைம்ஸ் பூமியை சுற்றி வந்ததுங்க விண்வெளிக்கு சென்று வந்த ஃபஸ்ட் இந்திய பெண்மணி முதலாவது இந்திய பெண்மணி என்ற கௌரவத்தை பெற்றார்கள் அந்த சாதனை படிச்சுட்டு வந்தாங்க அவங்க அந்த அம்மா கல்பனா சாவ்லா இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாங்க சூப்பர் ரோல் மாடல்னு சொல்லலாம் அவங்க தான் அந்த அளவுக்கு ராத்திரியும் போகலாம் அதை பற்றி ட்ரைனிங் அதை பற்றி படிப்பு அதனுடைய ஆராய்ச்சி அதை அவங்களுக்கு நைன்டீன் நைன்டி செவனில் கை கொடுத்தது சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க முதல் பயணம் வெற்றிகரமாக இருந்தது முதல் விண்வெளி பயணம் நேச்சுரலாக ஒரு தடவை சக்ஸஸ் பண்ணிவிட்டு அவங்க தான் எகெய்ன் அண்ட் அகெய்ன் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி மூணில் மறுபடியும் விண்வெளிக்கு பறந்த பறக்கிறதுக்கு அவங்க செலக்ட் ஆனாங்க அதே விண்கலம் கொலம்பியா விண்கலம் எஸ்டிஎஸ் ஒன் நாட் செவன் கல்பனாவோட சேர்ந்து கல்பனா சாவலாவோட சேர்ந்து ஏழு பேர் விண்ணில சீரி பாஞ்சது ராக்கெட் சீரி பாஞ்ச விண்கலம் பதினாறு நாட்கள்ங்க பயணம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜுங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கிரவுண்டுக்கு வந்துடும் அந்த நேரம் பார்த்து ஒரு பதினஞ்சு நே நிமிஷம் தள்ளி எடுத்தாலும் அவங்க எஸ்கேப் ஆகிட்டு இருப்பாங்க பட் டெக்ஸாஸ் பிறப்பில் விண்கலம் கீழே கிரவுண்டை தொடர்ற நேரத்தில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி வெடிச்சு சிதறிடிச்சிங்க ரொம்ப வருத்தம் விண்கலம் வெடிச்சு சிதறிடுச்சு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்ததுன்னா அவங்க எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்க வெறும் நாற்பத்தோரே வயசான கல்பனா சாவலா மறைஞ்சது இந்த இந்திய விண்வெளி வீராங்கனை மறைஞ்சது இந்தியாவுக்கு மட்டும் அல்ல இந்த இழப்பு இந்தியாவுக்கு மட்டும் அதிர்ச்சி ஏற்படுத்தலை உலக அரங்கில் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம் பெரிய சாதனையே தன் கனவை நினைவாக்கி இரவும் பகலும் அதுக்காக அவங்க போராடி உழைச்சி இப்படிலாம் வரணும் இப்படிலாம் வரணும் இதுக்காக நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி அதே தாட்டில் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே போயிட்டு வந்தாங்க ரெண்டாவது அடுத்தடுத்து அடுத்ததில் போகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த இந்த விண்வெளி வீராங்கனையை யாரும் மறக்க முடியாதுங்க இந்திய அரசு கல்பனா சாவலாவின் சாதனைகளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் வீர தீர சாதனை புரிந்த பெண்களுக்கு கல்பனா சாவ்லா விருது அப்படின்னு தொடர்ந்து வழங்கி கௌரவப்படுத்திகிட்டு இருக்குங்க இந்தியன் கவர்மெண்ட் இதை பண்ணிகிட்ருக்கு அது மட்டும் இல்லை இஸ்ரோ வந்து கல்பனா சாவ்லான்னு ஒரு விண்கலத்துக்கு பெயர் வச்சுருக்கு அது மட்டும் இல்லை இந்த கௌரவம்லாம் விட இன்னும் நிறைய அவார்ட்ஸ் அவங்க பெற்றிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம இந்த சாதனையெல்லாம் நம்ம மறந்துட முடியாது எந்த நேரமும் தன்னுடைய அதே சிந்தனையோட மற்றவர்களுக்கு ஏன் ஆண்களுக்கு சமமாக அந்த ஒரு பராக்கிரமத்தோட அந்த உட ஆர்ட் எஃபர்ட் அவங்களாலையும் போட முடிஞ்சு இந்த பெண்மணி கல்பனா சாவ்லா அவங்க சாதித்து காட்டியிருக்காங்க இவங்களை யாரும் நம்ம மறக்க முடியாது கல்பனா சாவ்லா காலம் எடுத்துக்கொண்டாலுங்க அவரின் சாதனைகள் என்றைக்கும் இந்த மண்ணில் நிலச்சு நிற்கும் யாரும் மறந்துட முடியாது கல்பனா சாவ்லா அவங்க தான் இல்லை ஆனால் அவங்க சாதித்த அந்த ரெக்கார்ட்ஸ் ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாமே அவங்களுடைய பெயரை என்றைக்குமே நமக்கு நினைவுபடுத்திகிட்டு இருக்கோங்க யாரும் அந்த ஒரு மறக்க முடியாது முதல் பெண்மணி விண்வெளிக்கு சென்று வந்து சாதித்து காட்டிய முதல் பெண்மணியை யாரும் மறக்க முடியாது எல்லாருக்குமே ரோல் மாடல் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரோல் மாடல் மாணவ மாணவிகளுக்கு இப்படி தான் ஒன்றும் ஆரம்பத்துலேயே டிசைட் பண்ணிட்டாங்க என்னுடைய பயணங்கள் என்னுடைய வாழ்க்கை லைஃப் என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் ஸ்பேஸில் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ட்ரானட் அவங்களுடைய எண்ண கனவுகள் படி அமைஞ்சது வாழ்க்கை அவங்க அடிக்கடி சொல்கிற கோட்டு இதெல்லாம் அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க வாரத்தில் ஐ வாஸ் இன்ட்ரஸ்டட் இன் ஏரோ ஸ்பேஸ் அண்ட் ஃப்ளைங் அண்ட் த யூஎஸ் இஸ் ரியலி த பெஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஃப்ளைங் அப்படின்னு அவங்க சொல் இன்னொன்று அவங்க சொல்லுவாங்க யூ ஆர் ஜஸ்ட் ஃபார் இன்டெலிஜென்ஸ் யூ ஆர் ஜஸ்ட் யுவர் இன்டெலிஜென்ஸ் இது வார்த்தைகளை நம்ம மறக்க முடியாதுங்க ஐ வாஸ் இன்ட்ரஸ்டட் இன் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஃப்ளைங் அண்ட் த யுஎஸ் இஸ் ரேலி த பெஸ்ட் பிளேஸ் இன் த வேர்ல்ட் ஃபார் ஃப்ளைங் அண்ட் அனதர் இம்பார்ட்டண்ட் ஆர் வர்ட் யூ ஆர் ஜஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அருமையான வாக்கியம் அவங்களுடையது இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த கல்பனா சாவ்லாவில் நினைவாக இந்த விளாகை உங்க முன்னாடி வைக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைறங்க இந்திய பெண்மணி முதல் இந்திய பெண்மணி விண்வெளிக்கு சென்று வந்த முதல் பெண்மணி அவங்களுடைய விளாகை உங்கள் முன்னாடி வைக்கிறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் பெருமையும் சந்தோஷமாக அடைகிறேன் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை இது பண்ணுங்கள் வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மை சின்சியர் And a full thanks to Well Wishes and YouTube. Thank you.